ஸ்டூடெண்ட்ஸ் நான் ரிசர்ச் தமிழ் சோ இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும் ஆக்சுவலா இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாலு எலக்ட்ரிக் அப்ளையன்ஸ் ஒரு டிவைஸ்ல கனெக்ட் பண்ணியிருக்கேன் ஆக்சுவலா இது வந்து ஒரு ஐஓடி ப்ராஜெக்ட் தான் சோ இங்க இருக்கக்கூடிய பல்ப் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்னால ஐஓடி மூலமா போன்ல கண்ட்ரோல் பண்ண முடியும் ஆக்சுவலா நம்ம வந்து இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸா ஒரு வீடியோ போட்டிருக்கோம் ஒரு ரெண்டு எலக்ட்ரிக் பல்பை எப்படி இன்டர்நெட் மூலமா கனெக்ட் பண்ணோம் அதாவது கனெக்ட் பண்ணி எப்படி ஆக்சஸ் பண்ணோம் அப்படின்றது ஆல்ரெடி போட்டிருக்கோம் அது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பல்புக்கானதான் சோ அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் மறக்காம போயிட்டு பாருங்க சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா அதே போலதான் பட் ஆனா நான் இங்க யூஸ் பண்ணிருக்க சாப்ட்வேர் அதாவது நம்ம யூஸ் பண்ணிருக்க ஐஓடி சாப்ட்வேர் வந்து வேற டைரக்டா இன்டர்நெட்ல கனெக்ட் பண்ணிருக்கோம் இதுக்கு முன்னாடி நம்ம பைலிங்க் அப்படின்ற ஒரு சாப்ட்வேர் யூஸ் பண்ணிருப்பேன் சோ இந்த வாட்டி அதெல்லாம் எதுவுமே கிடையாது அப்படின்னு ஐஓடி கிளவுட் ஓகேவா அந்த சாப்ட்வேர்லயே நம்ம சுவிட்ச் செட்டப்பும் பண்ணிக்கலாம் ப்ரோக்ராம் அப்லோடும் பண்ணிக்கலாம் ஓகேவா சோ இந்த டிவைஸ் வந்து பாருங்க சோ இந்த நாலு டிவைஸையும் நான் போன்ல ஆல்ரெடி செட் பண்ணிருக்கேன் ஓகேவா நாலு சுவிட்ச் செட் பண்ணிருக்கேன்னா சோ இப்ப வந்து பாருங்க நான் சுவிட்ச் ஒன் வந்து ஆன் பண்றேன் ஓகே சோ எனக்கு சுவிட்ச் ஒன்னுக்கு நான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்க பல்ப் வந்து பாத்தீங்கன்னா ஆனாச்சு சோ இப்ப நான் சுவிட்ச் டூ ஆன் பண்றேன் சோ சுவிச் டூ கொடுத்துருக்கக்கூடிய கனெக்ஷன் பல்ப் வந்து ஆனாச்சு சேம் சுவிட்ச் த்ரீ ஆக்சுவலா இது வந்து பாத்தீங்கன்னா கிரீன் லைட் எரியும் சோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா சுவிட்ச் போருக்கான லைட் ஓகேவா சோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நீ ஐஓடி ப்ராஜெக்ட்ல நீங்களே வந்து ட்ரை பண்ணலாம் ஆக்சுவலா இது போன்ல கனெக்ட் பண்றதும் ரொம்பவே ஈஸி தான் சோ இதுக்கு என்ன மாதிரி சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணோம் என்னென்ன ப்ரோக்ராம் யூஸ் பண்ணோம் சோ இதுக்கான கனெக்ஷன்ஸ் எப்படி கொடுக்கணும் அப்படின்றது இந்த கம்ப்ளீட்டா இந்த வீடியோல வந்து பார்த்தலாம் சோ மறக்காம ஸ்கிப் பண்ணாம பாருங்க லெட்ஸ் ஸ்டார்ட் தி வீடியோ ஓகே ஃபர்ஸ்ட் இந்த ப்ராஜெக்ட் தேவையான திங்ஸ் என்னன்னு பார்த்தலாம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா என் கையில் ஒரு மைக்ரோ கண்ட்ரோல் இருக்கு ஓகேவா ஸோ இதோட நேம் என்ன அப்படின்னா நோட் எம்சியூ இஎஸ்பி 32 அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு வைஃபை ப்ளஸ் ப்ளூத் டெவலப்பர் போர்டு இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்பில்டாக நமக்கு வைஃபை இருக்கும் ப்ளஸ் ப்ளூடூத் இருக்கும் ஓகேவா ஸோ நான் யூஸ் பண்ணுறது வந்து என்ன மாடல் அப்படின்னா இஎஸ்பி 32 பி ரூம் 32 ஓகேவா இது வந்து நிறைய மாடலில் வந்து கிடைக்கும் ஸோ நான் இந்த மாடல் தான் பயன்படுத்துகிறேன் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வைஃபை ப்ளூடூத் இருக்கிறதால இன்பில்டாக இருக்கும் ஸோ ஆக்சுவலாக இதில் ஈஸியாக இன்டர்நெட்டில் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும் ஓகேவா ஸோ இந்த டெவலப்பர் போர்டு வந்து பார்த்திங்கன்னா யார் வேணாலும் வாங்கி ஆக்சஸ் பண்ணலாம் லைசன்ஸ்லாம் எதுவும் இல்லை ஸோ இதை பற்றின தகவல் ஃபுல்லாக வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் சொல்லுங்கள் ஸோ தனியாகவே வந்து ஒரு வீடியோ போடுவோம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒரு 5 வோல்ட் டிசி சேனல் ரிலே வந்து வேணும் அதாவது டிசி சேனல் அப்படிங்கிறது 4 சேனல் ஓகேவா ஸோ ஒரு சேனலில் ஒரு பல்ப் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா ஆன் பண்ண முடியும் ஆஃப் பண்ண முடியும் அதாவது ஒரு எலக்ட்ரிக் அப்ளையன்ஸை ஆன் பண்ணுறதும் ஆஃப் பண்ணுறதும் இந்த ரிலேயோட ஒர்க் தான் ஸோ இது இன்டர்நெட் மூலமா எப்படி ஆன் பண்ணுறது அப்படின்றதுக்காக கண்டிப்பாக இந்த ரிலே வந்து தேவைப்படும் ஓகேவா ஸோ நான் வந்து 4 பல்பை கண்ட்ரோல் பண்ணுறதால 5 வோல்ட்டுக்கு 4 சேனல் ரிலே வந்து ஒன்று எடுத்திருக்கேன் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பல்ப் ஹோல்டர் வந்து எடுத்திருக்கேன் ஸோ நான் பல்ப் வச்சு டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன் ஓகேவா ஸோ அதுக்காக பல்ப் ஹோல்டர் ஸோ அதுக்கு சப்ளை பண்ணுறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா 2 ஃபின் ப்ளக் ஒன்று ஃபஸ்ட்டு இந்த இஎஸ்பி 32 ப்ரோக்ராம் எப்படி அப்லோட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு யூஎஸ்பி மூலமா பிசியில் வந்து கனெக்ட் பண்ணிடுங்க ஓகே உங்கள் பிசியில் க்ரோம் பவுசர் வந்து ஓப்பன் பண்ணுங்கள் அதில் சர்ச் பாரில் create.arduino.cc டெக்ஸ்ட் பண்ணுங்கள் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த லிங்க் வந்துருக்கு பாருங்கள் create.arduino.ccc.iot இந்த லிங்க்கை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு இன்டர்ஃபரன்ஸில் அர்டினோ ஐஓடி கிளவுட் சைன்இன் இருக்கா ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சைன்இன் பண்ணணும் இமெயில் ஐடி கொடுத்து ஓகே இப்போ பார்த்தீங்க அப்படின்னா திங்ஸின் ஃபஸ்ட் ஆப்ஷனில் கிரியேட் யுவர் ஃபஸ்ட்டு திங்குன்னு இருக்கு பாருங்கள் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து லாகின் பண்ணணும் உங்கள் இமெயில் ஐடி யூசர் நேம் கொடுத்து ஸோ நான் ஆல்ரெடி கொடுத்துட்டேன் ஓகேவா ஆல்ரெடி லாகின் பண்ணிட்டேன் ஸோ அதனால் எனக்கு ஃபஸ்ட் இன்டர்ஃபரன்ஸ் இப்படி தான் இருக்கும் ஓகேவா ஸோ கீழே கிரியேட் திங்ஸ் கொடுத்துருங்க ஓகே இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 4 வேரியபிள்ஸை ஆட் பண்ண வேண்டியது இருக்கும் ஓகேவா மொத்தம் 4 ரிலே இருக்குல்ல ஸோ அதனால் ஸோ ஃபஸ்ட்டு நேம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ரிலே 1ன்னு கொடுக்குறேன் ஓகே கீழே வந்து வேரியபிள் டைப் வந்து செலக்ட் பண்ணணும் ஸோ நம்ம யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா பூலியன் டைப் ஓகேவா ஸோ பூலியன் டெக்ஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா ஸோ கீழே எக்ஸாம்பிளில் பூலியன் இருக்கா ஸோ இதை செலக்ட் பண்ணிவிடுங்க ஸோ அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா வேரியபிள் பர்மிஷன் ரீட் அண்ட் ரைட் மோடில் வச்சுக்கோங்க வேரியபிள் அப்டேட் பாலிசி வந்து நோ சேஞ்சில் கொடுத்துருங்க ஓகே ஆட் வேரியபிள் ஓகே இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வேரியபிள் ஆட் பண்ணியாச்சு ஸோ இதே போல் 3 வேரியபிள்ஸ் ஆட் பண்ணணும் ஸோ இதுக்கு ரிலே வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ரிலே 2ன்னு கொடுத்துறேன் ஸோ சேம் அதே தான் ரிலே டைப் வந்து பூலியன் ஃபங்க்ஷனில் இருக்கான்னு பார்த்துங்க ஆட் வேரியபிள்ஸ் ஸோ இதே போல் 2 வேரியபிள்ஸை க்ரியேட் பண்ணிக்கலாம் ஸோ இதுக்கு நான் ரிலே 3ன்னு கொடுக்குறேன் ஓகே இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் 4 ரிலே வந்து செட் பண்ணிட்டேன் ஸோ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா அசோசியேட்டிவ் டிவைஸ்னு இருக்கா ஸோ இந்த இடத்துல நம்ம டிவைஸ் வந்து செட் பண்ணணும் ஓகே ஸோ லிங்க் இமேஜ் மாதிரி ஒன்று இருக்கும் அதை கிளிக் பண்ணிவிட்டு செட்டப் நியூ டிவைஸ் கொடுங்க ஸோ நம்ம யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்க அப்படின்னா தேர்ட் பார்ட்டி டிவைஸ் தான் ஓகேவா ஸோ நம்ம யூஸ் பண்ணுறது இஎஸ்பி 32 ஸோ இந்த போர்டை செலக்ட் பண்ணிவிடுங்க ஸோ இதில் மாடல் நம்பர் யூஸ் பண்ணுறது நான் 32ன்னு சொல்லியிருக்கேன் ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா நோட் எம்சி டிசைன் ஓகேவா ஸோ நோட் எம்சி 32S ஸோ இந்த போர்டை செலக்ட் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்துடலாம் ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த நேம் வேணாலும் கொடுத்துக்கலாம் ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா ஐஓடி ப்ராஜெக்ட் அப்படின்னு கொடுக்குறேன் நெக்ஸ்ட்
ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டிவைஸுக்கு வந்து ரெண்டு டோக்கன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டிவைஸ் ஐடி, இன்னும் வந்து சீக்ரெட் கீ, இது ரெண்டும் முக்கியமானது. ஸோ இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல டவுன்லோட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை கொடுத்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ கீழே வந்து பார்த்தீங்களா, ஸோ அந்த ஃபைல்ஸ் வந்து டவுன்லோட் ஆகிடுச்சு. ஸோ அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா நமக்கான டிவைஸ் ஐடியும் சீக்ரெட் கீயும் வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தா தெரியும், டிவைஸ் ஐடி சீக்ரெட் கீ. ஓகே, ஸோ கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இதை சேவ் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்துருங்க. வந்து பாருங்கள் நம்ம செட்டப் பண்ணது சக்ஸஸ்ஃபுல்னு வந்துருச்சா? ஓகே, இப்போ கீழே வந்தீங்க அப்படின்னா இங்கே வந்து பாருங்கள் நெட்ஒர்க் நான் வந்து நம்மளே லிங்க் பண்ணணும். ஸோ இங்கே கான்ஃபிகியூர்ன்னு இருக்கா, ஸோ இதை கொடுங்க. இதை கொடுத்துட்டு நீங்கள் கொடுக்க போகக்கூடிய ஒய்ஃபை நேம் வந்து என்டர் பண்ணணும். ஓகேவா? ஸோ கேப்ஸ் ஸ்மால்லாம் கரெக்டாக வந்து என்டர் பண்ணுங்கள், இல்லைனா கனெக்ட் ஆகாது. ஸோ பாஸ்வேர்டு அதே போல் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்து சீக்ரெட் கீ வந்து ஆட் பண்ணணும். ஓகேவா? ஸோ அது எங்கே இருக்குது அப்படின்னா, ஸோ நம்ம ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணோம் இல்லையா, ஸோ இந்த எஸ்எஸ்ஐடி சீக்ரெட் கீயும். ஸோ இதில் இருக்கக்கூடிய சீக்ரெட் கீயை மட்டும் காப்பி பண்ணிவிடுங்க இதில். ஓகேவா? ஸோ காப்பி பண்ணிவிட்டு நம்மளுடைய இந்த சீக்ரெட் கீ பிளேஸில் பேஸ்ட் பண்ணிவிடுவோம். ஓகே, தட்ஸ் ஆல். ஸோ நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேலே செகண்டில் டேஷ்போர்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, ஸோ இதுக்குள்ளே போங்க. இதில் போயிட்டு நம்ம சுவிட்சை வந்து பார்த்திங்க அப்படின்னா எனேபிள் பண்ணோம். ஸோ பில்டு டேஷ்போர்டு, ஸோ நாலு ரிலே நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஸோ மேலே லெஃப்ட் சைடில் ஆடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகேவா? ஸோ இதை கொடுத்துட்டு சுவிட்சை வந்து எனேபிள் பண்ணுங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு சுவிட்சுக்கு நான் நேம் வந்து பார்த்திங்க அப்படின்னா லைட் ஒன் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, ஸோ இதுக்கு நம்ம லிங்க்கை வந்து டிவைஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா லிங்க் பண்ணோம். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு லைட் அப்படின்றதுனால நான் ரிலே ஒன்னை செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ ரைட் சைடில் லிங்க் வேரியபிளை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் பண்ணியாச்சு. ஸோ கீழே சேவ் பண்ணி டன் ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். ஸோ இதை கொடுத்துருவோம். ஸோ இதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபோர் சுவிட்சஸை செலக்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஓகே, இதே அதே போல் தான் நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைட் டூ அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ அதே போல் லிங்க் பண்ணிவிடுவோம். இதுக்கு ரிலே டூ. ஓகேவா? ஓகே, ரிமைனிங் டூ சுவிட்சஸை அதே போல் எனேபிள் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாலு சுவிட்சு நம்ம வந்து செட்டப் பண்ணிட்டோம். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல மேலே வந்து பார்த்தீங்கன்னா அரேஞ்ச் விஜெட்ன்னு இருக்கா. ஸோ இதை கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ உங்களால் சைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஒவ்வொரு சுவிட்சுக்கான சைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணி ட்ராக் பண்ணி எந்த பிளேஸில் வேணாலும் நம்ம வந்து வச்சுக்க முடியும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா செட்டப் தான். ஸோ நம்ம கன்வீனியன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இதை ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ இந்த மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அன்டைட்டில் இருக்குது. ஸோ இதுக்கு நீங்கள் வந்து டைட்டில் வந்து கொடுத்துருங்க. நான் வந்து ஹோம் ஆட்டோமேஷன் அப்படின்னு கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டில் சேம் திங்ஸ் ஆப்ஷன் போங்க. ஸோ இதில் நம்ம க்ரியேட் பண்ணியோடைய டெம்ப்ளேட் வந்து வந்துடும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல ரைட் சைடில் த்ரீ டாட் இருக்கா, இதை கிளிக் பண்ணி ஸோ ரீநேம் வந்து கொடுத்துருங்க. ஸோ நான் சேம் ஹோம் ஆட்டோமேஷன் கொடுக்குறேன். ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேம் வந்து செலக்ட் ஆகிடும். ஸோ இந்த பேஜுக்குள்ளே போனீங்க அப்படின்னா ஸோ மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கெட்ச்னு சொல்லி செகண்ட் ஆப்ஷன் ஒன்று இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எப்படி ப்ரோக்ராம் என்டர் பண்ணணும், எப்படி ப்ரோக்ராம் ரைட் பண்ணணும் அப்படின்றதுக்கு ஒரு ஃபார்மேட் டிசைன் வந்து இதிலே வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ இதிலே நம்ம வந்து ப்ரோக்ராமையும் அப்லோட் பண்ணிக்க முடியும். ஸோ இதுக்கு தனியாக ஆர்டினோ ஆப்லாம் தேவைப்படாது. ஸோ ஓகே, இந்த இடத்துல பாருங்கள் ஃபுல் எடிட்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டினோ ப்ரோக்ராம் அப்லோட் பண்ணுறதுக்கான பேஜ், என்டர்ஃபரன்ஸ் பேஜ் இப்படி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ நார்மல் ஆர்டினோ மாதிரி தான். ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதே போல் எப்படி இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குமோ, ஃபார் சின்ன ஃபார்மேட் இருக்கா ப்ரோக்ராமுக்கு. ஸோ இதில் தான் நம்ம ப்ரோக்ராமுக்கான இன்ஸ்ட்ரக்ஷனை ரைட் பண்ணணும். ஸோ நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ப்ரோக்ராம் கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு இது ஃபுல்லாக வந்து டெலீட் பண்ணிடலாம். ஓகே, டிஸ்கிரிப்ஷனில் போனீங்க அப்படின்னா ஸோ இந்த நோட் பேட் ஃபைல்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெயின் ப்ரோக்ராமுக்கான லிங்க் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த ப்ரோக்ராமை காப்பி பண்ணி ஸோ அந்த இடத்துல பிளேஸ் பண்ணிவிடுங்க. ஓகேவா? இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ரோக்ராமில் இன்ஸ்ட்ரக்ஷனோடு இருக்கும். ஓகேவா? ஸோ அதில் ஃபார்மேட் மட்டும்தான் இருக்கும். க்ரௌன் ப்ரௌசரில் ஆர்டினோ க்ரியேட் ஏஜென்ட் ஸோ அப்படின்னு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். ஸோ ஓகேவா? ஸோ இங்கே பாருங்கள் ஆர்டினோ க்ரியேட் ஏஜென்ட். ஸோ இந்த லிங்க்கை கிளிக் பண்ணி அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள் இன்ஸ்டால் தான் ஆர்டினோ க்ரியேட் ஏஜென்ட் இருக்கா. ஸோ இந்த ஃபஸ்ட்டு சாஃப்ட்வேர் சார் ஃபஸ்ட்டு லிங்க்கை வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்றதுக்கான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு ஓப்பன் தி ஆர்டினோ க்ரியேட் ஏஜென்ட் இன்ஸ்டாலேஷன் இருக்கா. ஸோ இந்த லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். ஓகேவா? கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஸ்டார்ட் கொடுத்துட்டு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா
டவுன்லோட் ஃபார் விண்டோஸ் 32 16 பைட்டு. இது வந்து எங்கள் என்னுடைய விண்டோஸ் வந்து பார்த்திங்கன்னா 62 பைட் சப்போர்ட் பண்ணும். ஸோ அதனால் ஸோ விண்டோஸ் 64 கிளிக் பண்ணுங்கள் ஓகேவா. ஸோ கிளிக் பண்ணிகிட்டே வந்து பாருங்கள். ஸோ இந்த இடத்துல கீழே வந்து ஒரு ஃபைல்ஸ் வந்து டவுன்லோட் ஆகும் ஓகேவா. ஸோ அந்த மாதிரி சப்போஸ் எரர் வந்துச்சு அப்படின்னா ஸோ இதை ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ ஷோ இன் ஃபோல்டர் கொடுங்க. ஸோ அது அந்த ஃபோல்டர் எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இருக்கா. ஸோ இதை இதில் என்ன பண்ணணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஓப்பன் ஆகும் ஸோ ஓகேவா. ஸோ இதில் அப்படியே நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்னு கொடுத்தீங்க வந்தீங்க அப்படின்னா சப்போர்ட் ஆகிடும் ஆல்ரெடி ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் கொடுக்குறேன். ஸோ இங்கே பாருங்கள். ஸோ ஐ அக்செப்ட் த ஆர்குமெண்ட் ஓகேவா. இது கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. ஸோ சேம் நெக்ஸ்ட் ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ரெடி டு இன்ஸ்டால் இருக்க பாருங்கள். ஸோ இதுலேயே நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. ஸோ அது ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 மினிட்ஸ்லேயே கம்பைல் ஆகிடும் ஃபுல்லாக ஓகே ஃபினிஷ். இந்த அர்டினோ கிரியேட் ஏஜென்ட்டை சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஸோ கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த ஹிடன் ஆப்ஸ் இருக்கும் பாருங்கள் ஐகான்ஸ். அது பக்கத்தில் எனக்கு இந்த அர்டினோ சிம்பிள் வந்திருக்கு பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி வரணும் ஓகேவா. ஸோ இந்த மாதிரி வந்தால் தான் ப்ரோக்ராம் நமக்கு வந்து கரெக்டாக இதில் அப்லோட் ஆகும். இந்த ஃபார்மேட் கண்டிப்பாக இருக்கணும். ஸோ இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் ஓகேவா. ப்ரோக்ராமை எப்படி அப்லோட் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ஸோ இந்த இடத்துல மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம போர்டையும் போர்ட்டையும் செலக்ட் பண்ணணும். ஸோ அதை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா ஸோ நான் யூஸ் பண்ணுறது நோட் எம்சி 32 தான். ஸோ போர்ட் வந்து காமியேட். ஸோ இது வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. ஸோ ஃபஸ்ட்டு இருக்குது பார்த்திங்களா. ஸோ இது வந்து ப்ரோக்ராமாக வெரிஃபை பண்ணுறது. ஸோ இது வந்து அப்லோட் பண்ணுறது ஓகேவா. ஸோ ப்ரோக்ராம்லாம் எந்த ஒரு எரரும் கிடையாது ஓகேவா. நான் ஆல்ரெடி செக் பண்ணிவிட்டேன். ஸோ நான் வந்து டேரெக்டாக அக்குள்ள அப்லோட் பண்ணிக்கிறேன். ஓகே நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட்வேர் கனெக்ஷன் எப்படி கொடுக்குறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு நோட் எம்சியூவை பிரெட் போர்டில் ஃபஸ்ட்டு ப்ளேஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ கனெக்ஷன் கொடுக்குறதுக்காக நெக்ஸ்ட்டு இந்த 4 சேனல் ரிலே வந்து எடுத்துங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை கனெக்ஷன் டெர்மினல் இருக்கும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிரவுண்டு. ஸோ லைன் 1, லைன் 2, லைன் 3, லைன் 4 இது வந்து ரிலே பின் ஓகேவா. லைன் அப்படிங்கிறது ரிலே பின், விசிசி அப்படிங்கிறது சப்ளை. ஸோ எப்படி கனெக்ஷன் கொடுக்குறதுன்னு பார்ப்போம். ஓகே இது ரெண்டுத்துக்கும் கனெக்ஷன் கொடுக்குறதுக்கு வந்து நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜம்பர் ஒயர் தான் வந்து யூஸ் பண்ண போகிறேன் ஓகே. ஸோ இந்த ரிலேயில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த டெர்மினல்ஸில் ஜம்பர் ஒயரை இன்செர்ட் பண்ணிடுவோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த ரிலே மாடியிலேருந்து வரக்கூடிய விசிசி பின் இருக்கு பார்த்தீங்களா. ஸோ இதுதான் வந்து பாசிட்டிவ். ஸோ இதை இந்த இஎஸ்பி 32 இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா 3 வோல்ட்னு இருக்கும் ஓகேவா. ஸோ இதில் வந்து இன்செர்ட் பண்ணிடுங்க. ஸோ இதுக்கு கிரவுண்டு சப்ளை கொடுத்துடலாம். ஸோ அதாவது இந்த இடத்துல கிரவுண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஓகேவா. ஸோ இந்த கிரவுண்டை வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேம் இந்த இஎஸ்பி 32 இந்த 3 வோல்ட் பக்கத்தில் கிரவுண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் வந்து இன்செர்ட் பண்ணிடுங்க ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் வந்து லைன் டெர்மினல். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைன் பின் கனெக்ஷன் கொடுக்கணும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா பின் இன்செர்ட் பண்ணும்போது ப்ரோக்ராமில் எந்த டேட்டா கொடுத்தா ஆன் ஆகணும் அப்படின்னு கொடுத்துருக்கீங்களோ ஸோ அந்த டேட்டா பின்ல கொடுத்தா மட்டும்தான் ரிலே வந்து ஆன் ஆகும் ஓகேவா. ஸோ நான் வந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைன் 1 டேட்டா 13 அப்படின்னு தான் கொடுத்துருக்கேன் ஓகேவா. ஸோ சர்க்கியூட் டயக்ராம் புரியல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் லைன் 2 D12 ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் லைன் 3 D14. ஸோ லைன் 4 D27 ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 ஃபின் ப்ளக்கில் ஃபேஸ் நியூட்ரலை இன்சர்ட் பண்ணி வந்து எடுத்துருக்கேன். அதாவது எதுக்கு அப்படின்னா ஸோ நம்ம இந்த ரிலே பின்லேருந்து அவுட் எடுத்துக்கலாம் ஹோம் அப்ளையன்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. ஸோ இதில் ஃபேஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரிலேக்கான சென்ட்ரு பின் இருக்கா. ஸோ இதில் வந்து ஃபேஸ் வந்து கொடுத்துருங்க. ஒரு ஒரு ரிலேக்கும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபேஸ் வந்து இன்புட் பண்ணணும். ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நான் வந்து ஃபேஸ் ஒயர் வந்து ஜாயின் பண்ணி எடுத்துருக்கிறேன். ஸோ இதில் எங்கே கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். ஃபஸ்ட் இந்த இன்செர்ட் பண்ணிங்க பார்த்தீங்களா ஃபேஸ் ஒயரு. ஸோ இதிலிருந்து நமக்கு மற்ற ரிலேக்கும் ஃபேஸ் கனெக்ஷன் போகணும். ஸோ அதனால் நான் அப்படியே என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா மொத்த ஒயரை லூப் பண்ணிவிட்டு ஸோ இந்த சென்டர் பின் இருக்கு பாருங்கள் ரிலேல இதில் வந்து கொடுத்துட்றேன். ஸோ அதே போல் இந்த ரிலேலேருந்து ஃபேஸ் வந்து அவுட் எடுக்கணும். ஸோ அது எந்த டெர்மினல்லேருந்து எடுக்கணும்னா நார்மல் ஓப்பன்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு ரிலேக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் சைடு 4 டெர்மினல் இருக்கும் ஒவ்வொரு ரிலேக்கும் ஓகேவா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு இந்த டெர்மினல் இருக்கு பாருங்க. ஸோ இதில் ஃபேஸ் வந்து அவுட்புட் கொடுத்துருங்க. ஸோ இந்த மாதிரி மொத்த ரிலே மொத்தம் மீதி 3 ரிலே இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதுலேயும் வந்து ஃபேஸ் அவுட் எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிலேலேருந்து ஃபேஸ் அவுட் எடுத்து பார்த்தீங்களா. ஸோ இதை வந்து பல்ப் ஹோல்டரில் கொடுத்துருவோம். ஸோ நான் வந்து ஒரு ரிலே வந்து எம்டியாக விட்டுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நான் வந்து ஒரு டியூபை வந்து கனெக்ட் பண்ண போகிறேன் ஓகேவா. ஸோ அதனால தான் அது எம்டியாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நியூட்ரல் ஒயர் கொடுக்கணும் பல்புக்கு. ஸோ அதாவது அந்த 2 ஃபின் ப்ளக்லேருந்து வரக்கூடிய நியூட்ரல் ஒயர் தான். ஸோ இதே நான் என்ன அப்படி என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஸோ ஒவ்வொரு எஜ்ஜிலேருந்து டேப்பிங் வந்து எடுத்துருக்கேன். ஸோ நம்ம ஃபேஸ் கொடுத்தோம் பார்த்தீங்களா. ஸோ அதே போல தான்
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ஷன் கொடுத்து நான் எல்லாமே செட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ ஒரு ரிலே வந்து எம்டியா இருக்குன்னு சொன்ன பார்த்தீங்களா, ஸோ அதுக்காக இந்த இடத்துல பாருங்க ஒரு எல்இடி டியூப் லைட் வந்து கனெக்ஷன் பண்ணியிருக்கேன். சேம் ஃபேஸ் அண்ட் நியூட்ரல் கனெக்ஷன் தான், எந்த கனெக்ஷன் சேஞ்ச் பண்ணல. ஓகே, இப்போ நம்ம சப்ளை கொடுத்து வந்து டெஸ்ட் பண்ணுவோம். ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 வோல்ட் சப்ளை நான் எதில் எடுத்துருக்கேன் அப்படின்னா மொபைல் அடாப்டரில் எடுத்திருக்கேன். ஸோ இது 5 வோல்ட் சப்ளை வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா விஇன் கிரவுண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஸோ அது மூலமா கொடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்க மொபைல் போன் எடுத்துங்க. மொபைல் போன்ல அர்டினோ ஐஓடி கிளவுட் பிளே ஸ்டோர்ல ஒரு ஆப் இருக்கும், ஓகேவா? சோ இந்த ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டேன், ஓகேவா? சோ நீங்க எந்த இமெயில் ஐடி கொடுத்து ஓபன் பண்ணீங்களோ பிசில அதே இமெயில் ஐடி கொடுத்து ஓபன் பண்ணீங்க அப்படின்னா அந்த டெம்ப்ளேட் ஆட்டோமேட்டிக்கா வந்து ஓபன் ஆயிடும். சோ இப்ப பாத்தீங்கன்னா நான் கிரியேட் பண்ண ஹோம் ஆட்டோமேஷன் நேம்ல அந்த டெம்ப்ளேட் பாருங்க ஆட்டோமேட்டிக்கா வந்துடும், ஓகேவா? ஸோ இதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா நம்ம செட் பண்ண பார்த்தீங்கன்னா 4 சுவிட்சு, ஸோ இதை ஆட்டோமேட்டிக்காக அப்படியே வந்துடும். ஸோ பிளிங்க் மாதிரி கிடையாது, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதே சுவிட்ச் வந்து செட் ஆகிக்கும், ஓகேவா? ஸோ ஆன் ஆஃப் சுவிட்சு. ஸோ இப்போ நம்ம சப்ளை கொடுத்து டெஸ்ட் பண்ணலாம். ஸோ நான் இப்போ வந்து சப்ளை வந்து ஆன் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் சப்ளை ஆன் பண்ணோன்னே எனக்கு ESP32 ரெட் லைட் இண்டிகேட் ஆச்சு. ஸோ அதே போல் இந்த 4 சேனல் ரிலேல நம்மளுக்கு லைட்டு மொத்தம் ஆஃபில் இருக்குது, ஓகேவா? ஸோ அதனால தான் ஏதாவது 4 லைட் வந்து இண்டிகேட் ஆகுது, ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ எந்த ஹாட்ஸ்பாட் கொடுத்துருக்கீங்களோ அந்த ஹாட்ஸ்பாட்டை வந்து ஃபோனில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து ஆன் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ வந்து பாருங்கள் எனக்கு ESP32 அர்டினோ வந்து கனெக்ட் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஏசி சப்ளையும் நான் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நான் வந்து பல்ப் 1 வந்து ஆன் பண்ணுறேன். எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பல்ப் 1 வந்து ஆன் ஆச்சு. ஸோ ஆஃப் பண்ணுறேன், ஆஃப் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் பல்ப் 2 வந்து ஆன் பண்ணுறேன். ஸோ பல்ப் 2 எனக்கு ஆன் ஆகுது. இப்போ பல்ப் 3 வந்து ஆன் பண்ணுறேன். ஸோ இப்போ பல்ப் 4 வந்து ஆன் பண்ணுறேன். ஸோ எனக்கு இந்த டியூப் லைட்டும் வந்து பிளிங்க் ஆகுது, ஐ மீன் ஆன் ஆகுது. ஸோ ஆஃப் பண்ணுறேன். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அட் எ டைமில் 4 அப்ளையன்ஸை கன்ஸ்டன்டாக ஆன் பண்ணி பிளிங்க் ஏறி வைக்க முடியும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேரலல் கனெக்ஷன் தான் கொடுத்துருக்கு. ஸோ வோல்டேஜ் வந்து காமனாக தான் இருக்கும். ஸோ இப்போ பாருங்க நான் ஆஃப் பண்ணுறேன். ஸோ லைட் 2 ஆஃப் பண்ணேன், லைட் 2 ஆஃப் ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 4 எலக்ட்ரிக் அப்ளையன்ஸை ஒரு ஐஓடியில் எப்படி கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. ஸோ ஃபஸ்ட் நம்ம பிசியில் வந்து அந்த அர்டினோ ஐஓடி கிளவுடை எப்படி கனெக்ட் பண்ணணும்னு நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா. ஸோ இதுலேயே நம்ம சுவிட்சை வந்து ஃபஸ்ட்டு செட் பண்ணிக்குவோம். ஸோ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னாக்கா என்னாலே லைட்டை கண்ட்ரோல் பண்ண முடியும், ஓகேவா? ஸோ இப்போ வந்து பாருங்க. ஸோ இப்போ நான் 2 லைட்டை கண்ட்ரோல் பண்ணியிருக்கேன், எனக்கு லைட் வந்து பிளிங்க் ஆகுது. ஸோ இது மூலமா ஆஃப் பண்ணாலும் ஆஃப் பண்ணிக்கலாம், ஓகேவா? ஆக்சுவலாக இந்த மாதிரி நிறைய ஐஓடி கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு ஏதாவது ஒரு ஐஓடி ப்ராஜெக்ட் பண்ணணும் அப்படின்னா இன்ஸ்டாகிராம் லிங்க் கீழே இருக்கு. ஸோ அதில் வந்து கமெண்ட் பண்ணுங்க, ஓகேவா? ஸோ ஆக்சுவலாக இதில் கொடுத்துருக்க சர்க்கியூட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காம்ப்ளிகேட்டாக இருக்கும். சர்க்கியூட் புரியல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு, மறக்காம போயிட்டு பாருங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை ஃப்ரம் சிஸ்டம்.